உலக வரலாற்றில் சுதந்திர போராட்டம் என்பதை மக்களுக்கு எடுத்துரைத்த தென்னாப்பிரிக்க கருப்பு இனத்தவர் நெல்சன் மண்டேலா. தனது நாட்டை அந்நிய ஆட்சியிலிருந்து விடுவித்து சொந்த ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உற்சாகத்துடன் களமிறங்கினார் நெல்சன் மண்டேலா. இருண்டு போயிருந்த தென்னாப்பிரிக்காவில் விடிவெள்ளியாக உதித்து அந்த மண்ணின் மைந்தர்களான கருப்பினத்தவர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த ஒப்பற்ற தலைவர் நெல்சன் மண்டேலா. தன் கொள்கைக்காக 27 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த பின்னரே ஒரு தேசத்தின் அதிபராக நெல்சன் மண்டேலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1918 ஜூலை 18 தென்னாப்பிரிக்காவின் டிரான்ஸ்கி என்ற பகுதியில் தெம்பு இன தலைவருக்கு மகனாக பிறந்தார் நெல்சன் மண்டேலா. ஆரம்பம் முதலே அவரது வாழ்க்கையில் போராட்டம் முதுகெலும்பாக தோன்றியது. 1994 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின அதிபரானார் நெல்சன் மண்டேலா. அவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகு அதிபரான அவர் தமது மக்களை பார்த்து, நம்மை ஒடுக்கியவர்களை பார்த்து நாமெல்லாம் தென்னாப்பிரிக்கர்கள் பழைய ரணங்களை மறந்து ஒன்றாக இணைந்து புதிய தென்னாப்பிரிக்காவை உருவாக்குவோம் என மார்பு தட்டிய ஒப்பற்ற தலைவனாக திகழ்ந்தவர். எல்லா கட்சிகளின் தலைவர்களுக்கும் நான் நட்பு கரத்தை நீட்டுகிறேன், இந்த நாட்டை மறுநியமனம் செய்ய உதவுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று தமது நாட்டு மக்களிடம் உறுதிமொழியேற்றார். அத்தகைய தலைவனை தற்போது இழந்து தவிக்கும் தென்னாப்பிரிக்க மக்கள் மட்டுமின்றி உலகத்தில் உள்ள அவரது கோடிக்கணக்கான நலம் விரும்பிகளுக்கு ஆறுதல் கூற வார்த்தைகள் இல்லை. கருப்பு இனத்து மக்கள் வாழ்க்கையில் சகாப்தத்தை ஈன்ற மண்டேலா என்ற தேசத் தலைவனை இனிவரும் காலங்களில் நேரில் பார்க்க இயலாது என்று உலக மக்கள் குமுறுகிறார்கள். ஒப்பற்ற ஒளியாய் விளங்கிய ஒரு நட்சத்திரத்தின் இழப்பை நிச்சயம் ஈடு செய்ய இயலாது என்பதும் உண்மை. லோட்டஸ் செய்திகளுக்காக இளைய பாரதி மற்றும் பாபுவுடன் எஸ்ஆர்கே.